சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காற்று மாசுபடுதலை கட்டுப்படுத்த கோரி சைக்கிள் பேரணி நடைபெற்றது. உலக நாடெங்கும் ஜூன் மாதம் 5ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த வேளையில், யுனெஸ்கோ நிறுவனமானது இந்த 5ஆம் தேதி அன்று காற்று மாசுபடுவதை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இதை கடைபிடிக்கும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் நகராட்சி இணைந்து காற்று மாசுபடுதலை கட்டுப்படுத்த வேண்டும் என சைக்கிளில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர். இந்த ஊர்வலத்தை கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெபராஜ் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் நகராட்சி ஆணையர் ஜெயா, ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் பசுமை படை ஆகியவற்றிலிருந்து பலர் கலந்து கொண்டனர். பேரணியின் போது காற்று மாசுபடுதலை தடுக்க கோஷங்கள் எழுப்பியவாறு, சைக்கிளில் பதாகைகள் கட்டியவாறு கோவில்பட்டியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நகராட்சி அலுவலகத்தை வந்தடைந்தது. சைக்கிளுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்தவும் அவனுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் என்ற தினம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு வருகின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மற்றும் தேசிய பசுமை படை தூத்துக்குடி மாவட்டம் ஆயர்களின் சார்பாக உலக சுற்றுச்சூழல் தினம் நமது கோவில்பட்டி நகராட்சி பகுதியில் சைக்கிள் பேரணியாக நடைபெற்று வருகிறது. இதன் முக்கியத்துவம் இதோடு மைய கருத்து மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர், தேசிய பசுமை பாதுகாப்புப்படை உறுப்பினர்கள் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் சிறந்த முறையில் வருகிறது. அனைவரும்